கோவை ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த தொடர் விபத்துகளுக்கு வாகன ஓட்டிகள் வேகமாக வந்ததே காரணம் என பாலத்தை ஆய்வு செய்த ஐஐடி குழுவினர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள ராமநாதபுரம் முதல் சுங்கம் வரையிலான 3.5 கிலோமீட்டர் மேம்பாலம் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. பாலம் திறக்கப்பட்ட 1 மாதத்திற்குள் 3 விபத்துகள் நேர்ந்ததை அடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் சென்னை ஐஐடி கட்டடவியல் துறை முனைவர் கீதா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஜூலை 23ஆம் தேதி ஆய்வு செய்தது. இக்குழுவின் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பாலத்தில் வாகனங்களை வேகமாக இயக்கியதே விபத்துக்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலத்தில் சுங்கம் மார்க்கமாக வளைவுக்கு முன் 150 மீட்டர் தூரத்தில் வேகம் காட்டும் கருவியை பொருத்தவும் வாகனங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்துக்குள் செல்லவும் ஆய்வுக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது. கான்கிரீட் வேகத்தடை கனரக வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்தினாலும் இருசக்கர வாகனங்களுக்கு ரப்பரில் செய்யப்பட்ட கிராஸ் பேரியர் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரப்பர் தடுப்புகள் இருசக்கர வாகனத்தின் வேகத்தை மட்டுப்படுத்தி வேக உராய்வை தன்னுள் ஈர்க்கும். இதனால் வேகம் குறைந்து விபத்து நடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் தற்போதைய வடிவமைப்பு ஏற்றுக்கொள்வதாக இருப்பதாக மட்டுமே கூறியிருக்கும் ஐஐடி குழு அபாயகரமான வளைவுகளில் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டுமா என்பது குறித்து எதையும் தெரிவிக்கவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரவீன்குமார்.